சாக்லேட் பாய் மாதிரி இருப்பார் ஹீரோ அந்த படத்துல. ஹீரோயினும் செம்ம அழகா இருப்பாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்கும். ஆனா வந்துட்டு நேரடியா சொல்லாம சும்மா சுத்தல விடுவாங்கல்ல, சுத்தல விட்டு அலைய விடுவாங்க. அவன் பண்ற அந்த கோமாளித்தனத்தை எல்லாம் ரசிப்பாங்க ஹீரோ ஹீரோயின். ஹீரோயின் ஹீரோ ஒரு மாதிரி ஒரு சின்ன பயந்தாங்கொழின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆனா ஹீரோயினுக்குன்னு வரும்பொழுது டக்குன்னு வீரமா மாறிடும். எந்த அளவுக்குன்னா ஹீரோயின் லவ்வுக்காகவும் ஹீரோயினுக்காகவும் உயிரை கூட விடுற அளவுக்கு பயங்கரமான ஒரு கோவக்காரனா மாறிடுவான். ஓகே, வில்லன் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி, பண உதவி செய்வார். இதனாலேயே ஹீரோயினை எப்படியாவது இந்த உதவியை வச்சு எதுக்கு செய்வார்னா, ஹீரோயினை பிடிச்சிடும் வில்லனுக்கு. இதை வச்சே எப்படியாவது ஹீரோயினை கவுத்துடலாம், எப்படியாவது வந்துட்டு அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் போடுவார். கடைசியில் ஹீரோ தான் உயிரை விட்டு தான் வில்லனை கொள்வார். முதல் க்ளூ என்ன கொடுக்கலாம், நீ கண்டுபிடிக்காத மாதிரி கொடுக்கணும். என்ன கண்டுபிடிக்கல, நீ கொடுத்தா மட்டும். வில்லன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஆனால் அவனே பெரிய கடனில் இருப்பான் இந்த படத்தில். செகண்ட் க்ளூ என்னன்னா, ஹீரோ ஹீரோயினுக்காக காதலுக்காக இரண்டு முறை இறப்பார். இரண்டு முறை இறப்பார். இந்த படத்துக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.